ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11 மணி முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து பேசுகிற திருச்சபையின் சார்பாக இந்த நாள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காய் கொடுக்கிற வாக்குத்தத்தம் எடுத்து படிப்போம். யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். உங்களிடத்தில் வருவேன். உங்களிடத்தில் வருவேன். ஆமென் சொல்லுமே. கரங்களை தட்டி கர்த்தர் மேல் செலுத்துமே. நான் உங்களை திக்கற்றவனாய் விடேன். உங்களிடத்தில் வருவேன். எவ்வளவு பேர் ஆசீர்வாதம் பாருங்க. நம்ம திக்கற்றவர்களா? எத்தனை பேர் சொல்லணும் நான் திக்கற்றவன் சொல்லிட்டேன்? ஒரு கையும் தூக்கலையே, பாதி தூக்கி ஆரம்பிச்சு. எது எதுல நம்ம திக்கற்று போயிருக்கிறோமோ அந்த காரியத்தை கத்தர் இந்த மாசம் திக்கற்று போகாதபடி கத்தவனை வேலெடுத்து பாதுகாக்க போகிறார். ராமேன் சொல்லுமே. கரங்களை தட்டி கத்தர் மை செலுத்துமே. ஆமே அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கு. எந்தெந்த இடத்துல நீங்க திக்கெட்டு போயிருக்கிறீங்க? வேலை சனத்துல வேலை இல்லாதபடி அங்க திக்கெட்டு போய் நின்றுக்கலாம். குடும்பம் நடத்த முடியாதபடி, வருமானம் இல்லாதபடி திக்கெட்டு போய் நின்றுக்கலாம். கடன் இல்லாதபடி, சாரி, கடன் இருந்து கடன் கொடுக்க கூடாதபடி திக்கெட்டு போய் நின்றுக்கலாம். உங்களுக்கு இருந்த வாழ்க்கையை வாழ முடியாதபடி திக்கற்று போய் நின்றுக்கலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாதபடி திக்கற்று போய் நின்றுக்கலாம். உன் மனைவியை நேசிக்க முடியாதபடி திக்கற்று போய் நின்றுக்கலாம். உன் கணவனை நேசிக்க முடியாதபடி திக்கற்று போய் நின்றுக்கலாம். உன் பிள்ளைகளை நேசிக்க முடியாதபடி, உன் பெற்றோர்களை நேசிக்க முடியாதபடி நம்ம இந்த நாள் திக்கற்று போய் நின்றுக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை திக்கெற்று விடேன். ஒராமேன் சொல்லுமே. கரங்களை இருத்து வைத்து சொல்லுங்களேன், என்னை கத்தர் இந்த மாதம் திக்கற்றவர்களாய் விடமாட்டார். ஒராமேன் சொல்லுவேமே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ. கரங்களை தடி, எக்கால தூணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. தாய் உன்னை மறந்தாலும் கரங்களை தடி, நீர் உன்னை மறப்பதில்லை. தாய் உன்னை மற கரங்களை தட்டி சொல்லுங்களேன். தீயவர் என்னை சூழும் நேரம், தீயவர் என்னை சூழும் நேரம் சொல்லுங்களேன். தூயவரே ரட்சியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரை அல்லவோ. எக்கால தூணை அவர்க்கு நிற்பவரும் நீரை அல்லவோ. கரங்களை தட்டி கத்திரமை செலுத்துமா. ஆமென் சொல்லுமே. அநேக அதிசயங்களை கத்த செய்து கொண்டிருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் இந்த மாதம் அதிசயத்தை நம்ம காண்போம். ஆமென் சொல்லுவோமே. கரங்களை தட்டி சாரால் த
தப்பு பண்ணிருக்கலாம். ஆகாரி தப்பு பண்ணிருக்கலாம். ஆகாரி தன் சூழல் நிமித்தமாய் தனியில தனிமையா விடப்பட்டு வனாந்திர பகுதியில அழுகையோடு நின்று கொண்டிருந்த அந்த சகோதரி வராமன் சொல்லுமே, கத்த சொல்லுகிறார், உன் பிள்ளையோடு நான் இருக்கிறேன். வராமன் சொல்லுமே என்ன சொல்றாரு, உன் பிள்ளையோடு அழுகு இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற, நான் திக்கெட்டு உன என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். எந்த சூழ்நிலையும் சொல்றீங்க, கத்த உன திக்கெட்டு விட மாட்டார். கத்த சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் திக்கெட்டு விட மாட்டேன். நிறைய சூழ்நிலையில நம்ம நம்பினவர்கள் நம்மளை வெறுத்து போயிருப்பாங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எனக்கு இந்த உலகெல்லாம் வேணாம், எனக்கு என் கணவன் போதும், என் மனைவி போதும், என் பிள்ளைங்க போதும் சொல்லி எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கையை தனக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டு வாழ ஆரம்பிப்பாங்க. ஆனால் நடக்கிற காரியம் என்ன, சொந்தத்தெல்லாம் வெறுத்துருவாங்க. எனக்கு அண்ணன் வேணாம், அம்மா வேணாம், புள்ள வேணாம், அக்கம் பக்கம் வேணாம், அந்த வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. காரணம் வருமானம், எனக்கு வருமானம் இருக்கு, என் குடும்பம் அப்படியே இப்படியே வச்சுன்னு போலாம். ஒரு காலகட்டத்தில் நீ நம்பினவர்கள் உன் கூட இருந்தவங்க உன்னை வெறுத்து போவார்கள். ஒரு ஆமேன் சொல்லுமே. அந்த நேரத்தில் நீ தனிமையில் விடப்பட்டது போ, நீ அனாதை போல் இருப்பாய். ஒரு ஆமேன் சொல்லுவேன். சில பேருக்கு கூட மனைவி இருப்பாங்க, ஆனால் மனைவி இல்லாதது போல் இருக்கும். சில பேருக்கு கணவன் கூட இருப்பாங்க, ஆனால் கணவன் இல்லாதது போல் இருக்கும். உன் பிள்ளைங்க கூட இருக்கும், ஆனால் உதவிக்கு வராது. உன் உறவுகள் உன் பக்கத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் உறவுக்கு உனக்கு உதவிக்கு வரமாட்டாங்க. ராமன் சொல்லுமே, டிக்கெட்டு போய் நிற்கலாம். கத்த சொல்லுகிறார், நான் ஐஸ்வர்யமான தேடி வரல, பெரிய கோடீஸ்வரனை பார்த்து வரல, சந்தோஷமா இருக்கவங்களை பார்த்து வரல, நான் உன்னை தேடி வருகிறேன் என்று கத்த சொல்லுகிறார். ராமன் சொல்லுவோமே, ஆமேன். அன்பு தேவ பிள்ளைய, எந்தெந்த சூழ்நிலை டிக்கெட்டு போய் நிற்கிற, தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் எதுன்னு சொல்லுங்க, பணம் கிடையாது, உறவுகள் தான் ஆசீர்வாதம். ராமன் சொல்லுமே, உனக்கு ஆபத்தில் உறவு உனக்கு தூக்கி கை நிற்கிறது பத்தியா, பிரச்சனை இல்லை, சந்தோஷப்படாத. சில பேர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் முதலாவது ஊழியத்துக்கு வேலையை ரிசைன் பண்ணுறேன், 1,00,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு ரிசைன் பண்ணுறேன், 1.5 வருஷம் ஆகுது. ரிசைன் பண்ணும்பொழுது நான் பயந்தது என் மனைவியை தான், என்ன சொல்லுவாங்களோ. மனைவி சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, கத்த இருக்கார், பார்த்துப்பாரு. ராமன் சொல்லு, ஏன்னா நான் மாரத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவேன், ஒரு ஹோட்டலுக்கு கிட்ட போவேன், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். இப்போ கையில் காசு இல்லைன்னா எப்படி இருக்கும், நான் பயந்தது. முதல் என் பிள்ளைய ரிசைன் பண்ண, என் பிள்ளைய ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூல்லாம் எடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துடலாமா, என் செலவு எது எது கம்மி பண்ணலாம், ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஆட்டோவுக்கு மட்டும் நான் 4,000 ரூபா கொடுக்குறேன், வருஷத்துக்கு 1,00,000 ரூபா ஃபீஸ், அதெல்லாம் கம்மி பண்ணிக்கலாமான்னு யோசிச்சுன்னு இருக்கும்போது நான் பயந்தது என் மனைவி. இதுவரையும் என் மனைவியை, என் குடும்பத்தை என்ன பண்ணுறது, எல்லாரையும் பார்க்கும்படியாக என் குடும்பத்திலேயே என்னை கொஞ்சம் வசதியாக வைத்திருந்தார். வேலை விடும்பொழுது பயந்தது என் மனைவி என்ன சொல்லுவாங்க. மனைவி சொன்னாங்க, உன் கூட நான் இருக்குங்க, ஏங்க பயப்படுறீங்க, கத்திரி வழி நடத்துவார், எது நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம். ஒரு ஆமன் சொல்லுமே, பெரிய தைரியம். இன்னைக்கு ஊழியத்தை 2 சபைகள் வச்சு நடத்த கத்திரிக்கிறபை கொடுக்குற ஒரு ஆமன் சொல்லுமே. ஒரு ஆமன் சொல்லுமே. இன்னைக்கு ஆறுதல் சொல்ல இந்த உலகத்தில் யாரும் இல்லை. எனக்கு இந்த பிள்ளை தான், எனக்கு ஆண் பிள்ளை பிறந்தவனையும் கொஞ்சவங்க, பெண் பிள்ளை கூட பெருசாக செய்ய முடியும், ஆண் பிள்ளைக்கு எல்லாமே செய்வோம், ஆனால் முதல் ஆண் பிள்ளை உன்னை விட்டு வெளியே போகும், நீ இருக்கிறதே வேஸ்ட்டு. இன்னைக்கு இருக்கிற உறவுகள் உன்கிட்ட ஏதாவது இருந்தால் தான் அந்த உன் மேலே அன்பு செலுத்துவார்கள். ஒரு ராமன் சொல்லுமே, இதுதான் வாழ்க்கை. தாய் பெற்றோர், பெற்றோர் பிள்ளைங்க, கணவன் மனைவி, லவ்வர்ஸ், எதுவாக இருந்தாலும் சரி, அங்கேருந்து ஏதாவது கிடைச்சாதான் ஒன்று மாம்சமாக கிடைக்கணும், ஒன்று பொருளாக கிடைக்கணும். ரெண்டுத்தில் எதுவும் கிடைக்கலன்னா உன் மேலே அன்பு செலுத்த மாட்டார்கள். ராமன் சொல்லுவோமே, ராமன் சொல்லுங்களே. அன்பு மட்டும்தானே நிறைய குருடியும் செவிடியும் கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல, நல்ல கிளி மாதிரி மூக்கு வேணும், அப்புறம் குயில் மாதிரி குரல் வேணும், பாட வச்சு நான் சம்பாதிக்க போகிறோம். ராமன் சொல்லுமே, ஐஸ்வர்யா ராம் மாதிரி பொண்ணு வேணும், அதுக்கு 2வது தரம் கல்யாணம், உனக்கு மனைவி வந்தாலும் 2வது தரம் தான் வரும். ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே, ராமன் சொல்லுமே. இன்னைக்கு அநேக சூழ்நிலை, எனக்கு இவன் தான் என்னை காப்பாற்றுவாங்க,
யாரையாவது நம்பி வருவோம், கடைசி வரையும் இவங்க நம்பி நம்மளை கழி வழி நடத்துவாங்கன்னு, ஆனால் கைவிட்டு போய் நிற்போம். கர்த்தர் சொல்லுகிறார், இனி உன்னை நான் திக்கெட்டு நான் விட மாட்டேன். வராமேன் சொல்லுமே, வராமேன் சொல்லுமே. சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். வராமேன் சொல்லுமே. எங்கள் அப்பா இறந்த உடனே நாங்களாம் சின்ன சின்ன பசங்க, சென்ட் பீட்டர்ஸில் தான் படிச்சிருந்தோம், 7th வரையும் படிச்சிருந்த எல்லா பசங்களும் படிச்சிருந்தோம். மொத்தம் எங்கள் வீட்டில் 6 பேரும் படிச்சிருந்தோம். எங்கள் அப்பா துபாயிலேருந்து வேலை செஞ்சு வந்ததுனால துபாய்கார் பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. சாவில் கூட்டம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சாவில் மட்டும் 4,000-5,000 பேர் கூட்டம், நல்ல நண்பர்களை சேர்த்து வச்சுருந்தார். சாவு எடுக்கிறவரு ஜாலியாக இருந்து எல்லாம் சொந்தக்காரெல்லாம் இருந்தாங்க. சாவு எடுத்தும் போயாச்சு, எல்லாம் அந்த கூட்டம் இருக்கிறவரையும் ஒன்றும் தெரியல. கூட்டம் ஒன்று கம்மியாகும் போதும் பயம் வந்துச்சு, கண்கள் கலங்க ஆரம்பிச்சிச்சு. அப்போது எங்கள் தாய் மாமன் சொல்கிறார், ஏன் அழுகுறீங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கும் கூட. அந்த வார்த்தை எங்களை அப்படியே பூஸ்ட் பண்ணது போல் இருந்தது, சந்தோஷம். உடனே பிளான் பண்ணுறோம், முதல் மூத்த பொண்ணு அக்காவுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு. அப்போ கையில் காசு இல்லைன்னா எல்லாம் படிச்சுன்னு இருக்கிறவங்க யாரும் வருமானம் கிடையாது, 6 பேர் ஒரு குடும்பத்தில் என்ன பண்ண முடியாது, யார் வீட்லேயும் போய் தஞ்சம் அடைய முடியாது, பசியில் போகிறோம், எல்லாம் 6 பேர் இருக்கும். உடனே நம்ம முடிவு பண்ணுறோம், எங்களுக்கு என்ன பண்ணலாம், பொண்ணுக்கு எப்படியா கல்யாணம் பண்ணி எங்கள் அப்பா சேர்த்து சொத்து விற்று எப்படியா என்ன பண்ணிடலாம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அமைச்சிடலான்ட்டு. எங்களுக்கு தெரிஞ்சது யார், தாய் மாமன். அவர் தான் என்ன பண்ணார், உங்களுக்கு நாங்கள் இருக்க நல்லா அவர்கிட்ட பேசணும், மாமா இது மாதிரி விற்று கொடுங்க எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணுன்ட்டு. எங்கள் அம்மா ஒரு பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்தாங்க, செலவுக்கு இடத்த விற்கணும். ஊரில் எங்களுக்கு ஒன்றும் தெரியும், நாங்களாம் படிச்சுன்னு இருக்கோம், ஊரில் இருக்க இடத்த விற்கிறதுக்கு போகிறாங்க, நாங்களாம் இங்கே இருக்கோம். விற்று கற்று போயாச்சு, சைன் போட சொன்னாங்க, சைன் பண்ணோம். காசு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, எங்கள் அப்பாவோட அண்ணன் அவர் ஒரு 2 லட்சரூபா கமிஷன் எடுத்துட்டார், சொந்த அண்ணன். எங்கள் தாய் மாமன் சொன்னார் பார்த்தீங்களா, அவர் ஒரு 2 லட்சரூபா கமிஷன், மீதி 3 லட்சரூபா வந்தது. ஒரு ராமன் சொல்லுவேன், உனக்கு உதவி செய்கிறோம், அது தெரியாத வரையும் நல்லா இருந்தது, ஏதோ 3 லட்சரூபா வந்ததுன்னு. ஒரு வாரத்தில் விஷயம் தெரியுது, அந்த ஹவுஸ் ஓனர் சைன் ஒன்று சைன் போடணும், பொண்ணும் சைன் போடணும், சைன் கேட்க வராங்க. அப்போது சொல்கிறாங்க, நாங்கள் 6 லட்சரூபா கொடுத்துமே, சாரி 7 லட்சரூபா கொடுத்தோமே அப்படின்னு. அப்போ தான் தெரிஞ்சு, ஐயோ 7 லட்சரூபா தான் நாங்கள் இங்கே ஒரு வீடு வாங்கியிருக்கலாமே. வராமேன் சொல்லுமே, இவங்க தான் நம்பி இருந்தோம், முடிஞ்சு போச்சு. சரி பரவாயில்ல, எங்கள் அம்மாவோட தம்பி இருக்கார், நான் இருக்கேங்க்கா உனக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு எங்கள் அம்மாவோட சொன்னார். நான்லாம் சின்ன பையன், எனக்கு தம்பி ஒருத்தருங்க கை குழந்த, அவங்க வீட்டுக்கு காலை நைட்டு 10 மணி சாப்பாடு ஒன்றுமே இல்லை. சாப்பாட்டுக்கு அவங்க ஒரு ஹவுசிங் போர்டில் இருக்காங்க, போயிட்டு நின்றுட்டு, தம்பி கொஞ்சம் கீழே வாப்பா, எத்தனை மணிக்கு, நைட்டு 10 மணிக்கு, மேலே நின்று குரல் கொடுக்குறாரு, என்ன விஷயம் இங்கேருந்து வரீங்க, நைட்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து நிற்கலாமா இங்கே அப்படின்னு. இல்லைடா பசங்க மற்றவங்க சாப்பிடலன்னா பரவாயில்ல, இந்த கை குழந்த சாப்பிட்ணும், ஏதாவது இருந்தால் கூடுறா. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், ஒரு உப்புமாவோ ஏதோ ஒன்று டக்குன்னு பண்ணியிருப்போம். ஐயோ இப்போ தான் சாப்பிட்டு கை கழுவணும், ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாமே. சரி சரி தண்ணி கிணி குடிச்சிட்டு போய் படு, நைட் நேரம் இந்த பக்கம் பசங்க யாராவது சுற்றி நிற்பாங்க, நீ போய் படு. கீழே இறங்கி கூட வந்து சொல்ல முடியல. ஒரு ஆமேன் சொல்லுமே, யாரும் நம்மளுக்கு உதவி செய்யறவர் இந்த உலகத்தில் யாரும், யாரை நீ நம்பி போறியோ அவர்கள் கைவிடுவார்கள். ஒரு ஆமேன் சொல்லுமே. இதுவே நம்ம கிட்ட பணம் இருக்குன்னு வச்சுங்களேன், வசதி இருக்குன்னு வச்சுங்களேன், பதவி இருக்குன்னு வச்சுங்களேன், ஈ மிக்கிறது போல மிச்சுன்னு இருப்பாங்க. ஒரு ஆமேன் சொல்லுமே. தாய் உன்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை சொல்லுங்களேன். தாய் உன்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை சொல்லுங்களேன். தீயவர் என்னை சூழும் நேரம், தீயவர் என்னை சூழும் நேரம், இயேசுவே மனம் இறங்கும், தூயவரே இழச்சியும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சொல்லுமா, சகாயர் நீரை அல்லவோ, எக்கால துணை அவர்க்கு, நிற்பவரும் நீரை அல்லவோ, தனிமையான எனக்கு வாய்கள் திறந்து சொல்லுமா, சகாயர் நீரை அல்லவோ,
ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஆமென். ஆனா யாரும் உதவல, எங்களுக்கு வழி தெரியல, பட்னி, எங்க சொந்தக்காரங்க பெருசு, எங்க அப்பா சொந்ததுக்கு சாவுக்கு 5000 பேர் வந்தாங்கன்னா பாத்துக்குங்க. நிறைய ஹெல்ப் பண்ணாரு, யாரும் உதவல. இந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் வரல. ஏன்னா எங்க வீட்டில் மொத்தம் 6-1-7 6 பசங்க, எங்க அம்மாவோட சேர்த்து 7 பேர். பெரிய குடும்பம், சப்போர்ட் பண்ண முடியும். ஒருத்தருக்குன்னா சாப்பாடு போடலாம். 7 பேருக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் ஆச்சு எப்படின்னு சொல்லி எல்லாம் ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. வராமன்னு சொல்லுமே, எங்களுக்கு வழி தெரியல, எங்க போனாலும் ஏமாற்றங்கள். கடைசியில் என் குடும்பத்தில் நான் தான் தேவனை பிடிக்க ஆரம்பித்தேன். தேவ சமூகத்தில் அப்பா நீ தான் என்னை காப்பாத்துங்கன்னு கத்த சொன்னார். உன்னோடு கூட நான் செய்யும் காரியம் மிக பயங்கரமாக இருக்கும் என்று வராமன் சொல். அந்த வாக்குத்தத்தை வாங்கின உடனே கத்திர எங்கள் வாழ்க்கையில் எழுப்ப ஆரம்பித்தேன். படிப்பெல்லாம் எங்கள் அப்பா விட்டோன்னு எல்லாரும் படிப்பை விட்டுட்டு ரோட்டில் வேலை செய்ய ஆரம்பித்தாச்சு. ரோட்டில் படம் வரைய ஆரம்பித்தாச்சு. ஏன்னா ஸ்கூலில் டிராயிங் நல்லா வரையணும், ரோட்டில் படம் வரைகிறோம். கத்திர ஏற்றுக்கொண்ட உடனே எங்கள் அண்ணனுங்களை அந்த ரோட்டில் படம் வரைஞ்சவங்க சாஃப்ட்வேரில் போய் படம் வரைய ஆரம்பித்தாங்க. வெறும் 10th தான் படிச்சிருந்தாங்க. வராமல் சொல்லுமே, இன்றைக்கும் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாங்க. படிப்பு எவ்வளோ கூட யார் இருக்கா? கத்திர இருக்கிற வராமல் சொல்லுமே, வராமல் சொல்லுமே. யார் யார் எங்களை வெறுத்தார்களோ, யார் யார் இவங்களை வந்தால் இவங்களால் பிரச்சனை வரும், இவ்வளோ பேர் குடும்பத்தை நம்மளால் பார்க்க முடியாது, இவங்க வராமல் இருக்கிறது நல்லது, இவங்க ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணாங்களோ. சார்லஸ், ஒரு நிமிஷம் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயேன், நீ வந்த என் குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். வராமன் ஒரு அலையிலே சொல்லுமே, கத்தர் நம்ம கூட இருந்தால் போதும், திக்கற்றவர்களை ராஜாவாய் மாற்றவர். ராமன் சொல்லுமே, கரங்களை திட்டி கத்தர் மைசூர், கத்தர் நம்மளோடு இருக்கணும். முதலாவது நம்ம கூட கத்தர் இருக்கிறாரா? இல்லை. படிப்போம் சங்கீதம் 10:10 நீ பணக்கார சொன்ன கூட இல்ல கத்த சொல்லுகிற. ஆனா உன்னை எங்க ஒப்பு கொடுக்கிற சத்ரு பலவான் கைகளில் ஒப்பு கொடுக்கும்படியாய் சத்துரு வகை தேடி கொண்டிருக்கிறான். ஏன் பலவான் கையில என்ன? ஒரு அடிமை. எக்ஸாம்பிள், வேதத்தில் யார் அடிமையாகி போனார் யாராவது தெரியுமா? ஈஸியான கதை, யோசிப். ஒரு அடிமையாகி போனால் அவன் இஷ்டத்துக்கு உண்ண முடியாது. ஆமாம் தானே? எத்தனை பேர் ஹாஸ்டலில் சாப்பிட்ருக்கீங்க? வீடே ஹாஸ்டல் மாதிரி தான், நம்ம கேட்கறது கிடைக்காது, அவங்க போடுறதா நம்மளுக்கு. ராமன் சொல்லுவே, எங்க நீங்க எதுவுமே எங்க வீட்டில் பொதுவாக சொல்லுவேன், எங்க எதுவுமே கேட்க மாட்டேங்க, இதான் செய்யுங்களேன் அப்படின்வாங்க. ஏதாவது கேளுங்கன்னு, சரிம்மா இதை செய்யுங்கன்னா அன்னைக்கு தான் அது வராது. ரீசன் 1000 ரீசன் இருக்கும், நம்ம கேட்கறது கிடைக்காது. நம்ம சில பேர் வாழ்க்கை அடிமை வாழ்க்கை தான், அவங்க கொடுக்குறதான் சாப்பிடணும். உப்பு வச்சா உப்போட இருக்கணும், உப்பு இல்லைன்னா நம்மளே உப்பு போட்டுக்கணும், காரம் வந்து தண்ணி குடிச்சிக்கணும், காரையில் நம்மளே என்ன பண்ணிக்கணும், காரப்படுத்திக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமே, கரங்களை தட்டி. நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட முடியாது அடிமையாக இருந்தால், நம்ம இஷ்டத்துக்கு ட்ரெஸ்ஸு போட முடியாது, ராஜாவோடையோ இல்லை எந்த ஜீன்ஸ் பேண்ட்டோ போய் என்ன பண்ண, வேலை செய்யறதுல செய்ய முடியாது. அவங்க கொடுக்குற கோமணத்தையும் அவங்க கொடுக்குற முண்டாசம் தான் போடணும், இதுதான் அடிமையின் ஸ்தானம். ஒரு ஆமென் சொல்லுமே, உன் இஷ்டத்துக்கு பேச முடியாது, உன் இஷ்டத்துக்கு நம்ப முடியாது, சிந்திக்க முடியாது, உன் இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது. ஏன்? நீ அடிமை. இன்னைக்கு நம்ம அந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனா யோசேப்பு கதை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைம் நான் உன் கூட இருக்கிறேன், யோசேப்போடு கத்து இருந்தார், யோசேப்போடு கத்து இருந்தார், சிறைச்சாலையிலும் யோசேப்போடு கூட இருந்தார், குடியிலும் யோசேப்போடு இருந்தார், அரசாலும் போதும் யோசேப்போடு கத்து இருந்தார். ஒரு கரங்களை திரு கத்தமே செலுத்துமா. நம்ம எந்த நிலையில இருக்கணும்னு முக்கியம் இல்ல, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தான் முக்கியம். ராமன் சொல்லுமே, இன்னைக்கு என் அக்கௌண்ட்ல ஒன்றே இல்லை, ஆனால் சந்தோஷமா இருக்கிறோமா? அதான் முக்கியம். உன் அக்கௌண்ட்ல நிறைய பணம் இருக்கு, கட்டுக்கட்டா வச்சுன்னு, ஆனால் ஒரு இட்லி சாப்பிட முடியாது, ஏன்னா சுகர்னு சொல்லுவாங்க.
சாப்பாடு வயிறு சரியில்லைன்னா இட்லி தான், உனக்கு அளவு இருந்தது அவ்வளோதான், அதை தான் சாப்பிட முடியும். சமாதானம் இருக்காது, மனைவி கூட இருக்கும், கணவன் கூட இருக்க மாட்டாங்க, பிள்ளைங்க கூட இருக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் திக்கற்று விடேன், உன்னை பலவான் கையில் ஒப்பு கொடுக்க முடியா, சத்ரு வகை தேடிக்கொண்டிருக்கிறான். எங்கேயாவது லோன் கிடைக்குமா, நல்லா நிம்மதியா இருப்ப வாழ்க்கையில், ஒரு சூழ்நிலை வரும் மாட்டிப்பேன், என்னண்ணே லோன் தானே போடலாமே, மொபைலுக்கு 1000 ரூபா கட்டினா போதும், மாதம் 1500 ரூபா கட்டினா போதும், ஒரு ஃபோனு கொடுத்துருவாங்க, மாதம் வருமானம் 10000 ரூபா. நம்ம யோசிப்போம், 1000 ரூபா தானே பரவாயில்லன்னு, 10 லோன் எடுத்தால் முடிஞ்சு போச்சு சாப்பாட்டுக்கு. ஆண்டவரே என்னை கைவிடாதீங்க, லோனை வாங்கிடுறது நம்ம, ஆனால் கத்தடத்தில் முறையிட்டு கொண்டிருப்போம். கணவன் கூட இருப்பார், இன்னொருத்தனை பார்த்து ஆசைப்படுறது. ஒரு ஆமென் சொல்லுமே, உன் வாழ்க்கைங்க டம்மால் தான். மனைவி கூட இருக்கும், இன்னொரு மனைவி பார்த்து ஆசைப்படுறது, வாழ்க்கை வேஸ்டா போயிடும். யாரையும் நம்பி இருக்கிற வாழ்க்கை விட்டுறத வராமேன்னு சொல்லுமே. யாரையும் நம்பி ஓடுற, என்ன சொல்லுவாங்க, ஓடுற குதிரையில பணம் கட்டு, புதுசா ஒரு குதிரையில பணம் கட்டாத. கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாள், உன்னை வலை விரிக்கும்படியாய், உன்னை திக்கற்றவளதான் தேடி பலவான் கையில நீ அடிமையாய இருக்கும்படியாய். ஒரு சகோதரி கோயம்புத்தூர்ல இருக்காங்க, அவங்க டிவி பார்த்துட்டு கால் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம சபையில் நடந்து கொண்டிருக்கு, அது அங்க நடந்த சம்பவம். என்ன காரியம்னா, பாஸ்டர் எங்க கணவர் வந்து கவர்மெண்ட் வேலை, நல்ல உத்தியோகம், எவ்வளவுமா சம்பாதிக்கிறாரு, அவர் மாசம் 1,00,000 ரூபா சம்பாதிப்பார், போதுமா குடும்பத்துக்கு சொல்லுங்களேன், போதும். பிள்ளைங்க என்ன பண்றாங்க, 2 ஆம்பளை பசங்க, 2 பேரும் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, ஒருத்தரும் 1,00,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறான். 1,00,000 ரூபா தான் வீட்டில் கொடுப்பான், மீதி எவ்வளோ கொடுக்குறான்னு தெரியல. மொத்தம் எவ்வளோ மாதம் வருமானம், கணவன் 1, 2 பிள்ளைங்க, 3,00,000 ரூபா வருமானம். ஒன்றும் பிள்ளைங்களுக்குன்னா இல்லை, கல்யாணம் ஆகலை, வயசு 52. என்னம்மா நல்லா தானே இருக்கீங்கம்மா, எதுக்குமா ஜெபம் பண்ணணும்னு, இல்லை பாஸ்டர் நான் இன்றைக்கி வீட்டில் இல்லை. ஏம்மா வீட்டில் இல்லை, என்ன பிரச்சனை, இல்லை என் பக்கத்து வீட்டில் நாங்கள் சபைக்கு போகணும், சிபிஎம் சபைக்கு, எங்கள் பக்கத்து வீட்டில் தான் அவங்க இருக்காங்க, பக்கத்து தெருவில் தான் இருக்காங்க, அவங்களும் எனக்கு ஸ்நேகம் ஆகிடுச்சு, யார் ஆனா பொண்ணாம்மா, லேடி தாங்க அப்படின்னு. அதில் என்னம்மா பிரச்சனை, ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் என்னென்ன பணம் இருக்குது எது எல்லாமே நான் சொல்லுவேன், கஷ்டத்தை ஷேர் பண்ணிப்போம், அவங்களும் ப்ராஃபஸிலாம் சொல்லுவாங்க அப்படியா, நல்லதேச்சு. வேறு என்ன பிரச்சனை, ஒன்றும் இல்லை, நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் வீட்டில் வந்து என்னை மதிக்க, என் பசங்க மதிக்காது, என் கணவன் மதிக்க மாட்டான், ஏமா மதிக்க, எங்களை வருமானம் இல்லை, அதனால என்னை யாரும் மதிக்கல அப்படின்னா, சரி என்ன பண்ணுமா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நீ 10,000 ரூபா கொடு, நான் உனக்கு 1,00,000 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி 10,000 ரூபா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி கொடுத்து 3,00,000 ரூபா வரையும் சம்பாரிச்சிருக்காங்க. ராமேன் சொல்லுவாங்க, அப்புறம் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, 30,000 ரூபா கொடுத்துருப்பாங்க, 3,00,000 ரூபா வருமானம் வந்துச்சு இவங்களுக்கா, சந்தோஷம். கணவன் மத்தியில் தெம்பா போகிறது, தெம்பா வர்றது, மீனுக்கு ஆசை காட்டுறதுக்கு ஆசை காட்டாங்க. அடுத்தது சொல்கிறாங்க, 1 கோடி ரூபா உனக்கு மட்டும் தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க, எவ்வளோ சொல்லுங்களேன், 1 கோடி, ஆனால் நீ 10,00,000 ரூபா கொடுக்கணும், நீ 10,00,000 ரூபா வாங்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கார 50,00,000 ரூபா தான் இடம் வச்சிருக்காரு, நீ 1,00,000 ரூபாயில் வீடு வாங்கி போட்டு வாடகை எடுத்துக்கோ, வாடகையும் உனக்கு மாதம் 20-30,000 ரூபா வரும், நீ என்ன பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம், உன்னை யாரும் கேலி கேட்க முடியாது, நீ உங்கள் வீட்டுக்கு ராஜாவாக இருக்கலாம்னு சந்தோஷம், உசுப்பேத்தி விட்டு 1,00,000 10,00,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் இருக்க நகையெல்லாம் எடுத்துன்னு போய் விற்க பார்த்தா வரல, பத்திரத்தை எடுத்துன்னு பார்த்தா பத்திரம் வந்து வீட்டுக்கார பேர்லையும் இவங்க பேர்லையும் இருக்குது. அப்போ அவன் சொல்கிறான், இதை நான் எடுத்துக்கிறேன், ஆனால் அந்த வீட்டோட பத்திரம் எவ்வளோ சொல்லுங்களேன், 50,00,000 ரூபா, நீ அந்த படுத்துறதுக்கு பதில் உனக்கு 5,00,000 ரூபா தான் தர முடியும், மீதி 5,00,000 ரூபாய்க்கு நகை எடுத்துனோம்னா, ஒரு வீட்டில் இருக்க நகையெல்லாம் எடுத்துனோன்னா நகை போச்சு, பணமும் போச்சு, இப்போ எவ்வளோ தரணும் அவங்க, 10,00,000 ரூபா தரணும். வாங்கிட்டதுக்கு அப்புறமேல்ட்டு அவங்க ஊரை விட்டு ஓட்டாங்கன்னு, வீட்டில் இவங்க இங்கே தான் இருக்காங்க, சர்ச்சில் தான் இருக்காங்க, சொன்னவங்க ஊரை விட்டு போயிட்டாங்க, போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கையை விரிச்சிட்டாங்க. வீட்டில் கணவருக்கு தெரிய ஆரம்பிக்குது, கணவர் எதுவுமே பேசலை, நல்லா பாசமாக இருந்தவங்க தான், நல்லா ஐக்கியமாக இருந்தவங்க, குடும்பமாக ஒன்றா கட்டுக்கோப்பாக இருந்தவங்க, இடையில சிறு தேவையில்லாத ஒரு பிரச்சனை உள்ளே வந்தது, டமால் டிமில்,
நடந்த காரியம், நீ காசு வாங்குறது வீட்டுக்கே வராத வராமன்னு சொல்லுமே. 9 மாதம் ஆயிடுச்சு, அந்த அம்மா வீட்டை சுற்றியே சுற்றின்னு இருக்காங்க. ஆனால் அதுவும் சர்ச்சைக்கு போயிருந்தாரு. கத்திரிக்காய் ஜெபிக்கணும். உன்னே சொல்கிறேன் பாஸ்டர், அந்த பணம் வருமானு? வராதும்மா, வராதும்மா அப்படின்னு. என் கணவர் பிசை பண்ணி ஜெவம்னு கத்த செய்வார். நீ செய்த தப்பு மன்னிப்பு கேளு. கணவன்கிட்ட கேட்குறேன், கணவர் சொல்கிறாரு, பாஸ்டர் நான் ஊழியக்காரன் மதிக்கிறேன், ஒரே ஒரு காரியம், நீ காசு பொண்ணுல பிரச்சனை இல்லை, வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு அந்த பொம்பளுக்கு எப்படி தெரியும்? அவன் எப்படி கரெக்டாக லிஸ்ட் போட்டு வாங்கி போனான்? பதில் தெரியல. ஏற்கனவே வச்சு இந்த 3 லட்சம் ரூபா எங்கன்னு தெரியல. வீட்டில் குழப்பத்தில் இன்றைக்கி 9 மாதமாக பிள்ளைங்க இருக்குது, கணவன் இருக்காங்க, ஆனால் தனியில் யாரோ ஒரு வீட்டில் உட்காந்து கொண்டிருக்காங்க. வராமன்னு சொல்லுமே. அந்த லேடி சொல்லுதான், பாஸ்டர் தீர்க்கதர்சன பாஸ்டரா கொடுங்க, எனக்கும் கஷ்டமாக இருக்குது, நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஏமாத்தினவங்க. ஆமாம், என் அன்பு தேவ பிள்ளைக, இன்றைக்கி நம்ம திக்கற்றவர்களாக இருக்கிறோம், இன்னும் வாதிக்கும்படியாக அநேகர் வகை தேடி கொண்டிருக்கிறாங்க. தேவையில்லாத அன்பு, தேவையில்லாத கடன், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத சூழ்நிலை போய் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதம் சூழ்ந்து கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்புறம் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பு சத்தத்தை கொடுக்குறாரு. ஏன் நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணுற ஜபங்கள்லாம் கேட்காம நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, திக்கற்று போய் நிற்குது? நம்ம ஏதோ தப்பு பண்ணாதானே. ஒன்று சத்துரு நம்மளை வலை விரிப்பான், நம்ம தெரியாமல் வந்துடுவோம். சில இது தெரிஞ்ச விழுவோம். படிப்போம் உபாகமும் 27:19. பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே, சொல்லுங்களே, சொல்லுங்களேன். வசந்த் படிங்கம்மா. பரதேசி, பரதேசி, திக்கற்றவன், திக்க கை எப்படி வச்சுக்கோங்க, இதுவரையும் நம்ப வச்சோம்ல, பக்கத்துல கை கொடுங்க, இப்ப கை கொடுங்க. அவங்க பரதேசியா இருக்கட்டும், திக்கற்றவர்களா இருக்கட்டும், படிங்க சொல்லுங்க. திக்கற்று போயிருக்கிற, விதவையா இருக்கிற, அனாதையா இருக்கிற அவர்கள் என் நிலத்தையும் அவர் பணத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவங்க குடும்பத்தையும் நீ அபகரிக்க நினைச்சினா நீ சபிக்கப்பட்டு போயிருப்ப. ராமன் சொல்லுமே, நம்ம பஞ்சாயத்துக்கு போவோம் சும்மாவே. எப்போ பஞ்சாயத்து பண்ணோம், உன்னோட கீழே இருக்கவங்ககிட்ட தான் பஞ்சாயத்து போவோம். பஞ்சாயத்துக்கு போகும்போது யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோன்னா, அதில் யார் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இது மனிதரோட இயல்பு, இது மாற்ற முடியாது. ஆனால் அப்படி பண்ணால் கத்த சொல்லுகிற நீ சபிக்கப்பட்டவன். ஒன்றும் இல்லை, ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, வாலிப பசங்க, அவங்களுக்கு சந்தோஷம் வேணும்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, யாராவது ஒருத்தன் உள்ள என்ன பண்ணிருப்பான், காமெடி பீஸாக வச்சுருப்பாங்க, அவனை கிண்டல் பண்ணுவாங்க, 9 பேர் அந்த சிரிப்பாங்க. உண்மைதானே? அந்த ஒருத்தர் அவமானப்படுறாருல, அது நிமித்தமாக நீ சபிக்கப்பட்டு போயிருப்பாய். இது எத்தனை பேர் பண்ணியிருப்போம், எல்லாரும் பண்ணியிருப்போம். வீட்டுக்குள்ள யாரையாவது கிண்டல் பண்றது. வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து, கடன் பிரச்சனைகளுக்காகவும், மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும், நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29, கிழக்கு கல்மண்டம ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 600019, லேண்ட்மார்க் கல்மண்டபம், சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:30 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால், எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035849041 9, ஐஎஃப்சி எண் எஸ்பிஐ எண் 000226, கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299723555. உங்கள்
உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.